ஆழ்கடலின் அழுத்தத்தால் நொறுங்கிய டைட்டன் நீர்மூழ்கி சுற்றுலா வாகனத்தின் சிதைந்த பாகங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவற்றில் மனித உடலின் எச்சங்கள் ஒட்டி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதுதான் இன்றைய ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியுள்ள டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்களை பார்க்க 5 பேருடன் சென்ற டைட்டன் நீர்மூழ்கி வாகனம் அண்மையில் விபத்துக்குள்ளானது. அதில் 5 பயணிகளும் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்கள். இந்நிலையில் அந்த வாகனத்தின் சிதைந்த பாகங்கள் சில தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட அந்த சிதைந்த பாகங்களில் மனித உடல்களின் சில பாகங்கள் ஒட்டிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. டைட்டன் நீர்மூழ்கி சுற்றுலா வாகனத்தின் உடைந்த பகுதிகள் கடலில் 13,000 அடி ஆழத்திலிருந்து மீட்கப்பட்டதாக தகவல் வெளியான சில மணி நேரத்தில் அவற்றில் ஒட்டியிருந்த உடல் பாகங்கள் பற்றிய தகவலை அமெரிக்க கடலோர காவல்படை வெளியிட்டுள்ளது. மேலும் டைட்டன் நீர்மூழ்கியின் சிதைந்த பாகங்கள் நியூ ஃபவுண்ட்லேண்ட் கொண்டுவரப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க கடலோர காவல்படையினர் பேசும்போது டைட்டன் நீர்மூழ்கி வாகனத்தில் ஏற்பட்ட விபத்து குறித்து தீவிரமாக ஆராய வேண்டியிருக்கிறது. கிடைத்த பாகங்களை வைத்து நிச்சயம் கண்டுபிடிப்போம் என்று தெரிவித்தனர். மேலும் டைட்டன் அளவில் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் என்பதால் சிறுக சிறுக பாகங்களை சேகரித்தே ஆய்வு செய்து விபத்துக்கான காரணத்தை அறிய முடியும் என்றும் கூறியுள்ளனர். டைட்டானிக் கப்பல் கனடா அருகே உள்ள அட்லாண்டிக் கடல் பகுதியில் 12,500 அடி ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறது. இந்த இடத்துக்கு சென்று ஆய்வு செய்யும் பணியில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒசன் கேட் என்ற நிறுவனம் ஈடுபட்டது. இதற்காக டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்பட்டது. இதில் பைலட் உட்பட மொத்தமாக 5 பேர் மட்டுமே பயணம் செய்ய முடியும். டைட்டானிக் கப்பலை பார்வையிட ஒருவருக்கு 2 கோடி ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. டைட்டன் நீர்மூழ்கி கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் நகரில் கடந்த 18 தேதி 5 பேருடன் தனது பயணத்தை தொடங்கியது. இதில் இங்கிலாந்து தொழிலதிபர் ஹாமஸ் ஹார்டிங், இங்கிலாந்தில் வசிக்கும் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஷாஜாடா மற்றும் அவரது 19 வயது மகன் சுலைமான் தாவூத், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த டிரைவர் பால் ஹென்றி, ஓசன்கேட் சாகச சுற்றுலா நிறுவனத்தின் சிஇஓவும் நீர்மூழ்கியின் பைலட்டுமான ஸ்டாக்டன் ரஷ் ஆகியோரும் பயணம் செய்தனர். டைட்டன் நீர்மூழ்கி புறப்பட்ட 1:45 அதன் தகவல் தொடர்பு துண்டானது. கனடா மற்றும் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த கடலோர கண்காணிப்பை மேற்கொள்ளும் கடற்படையின் கப்பல்களில் இருந்து கடலுக்கு அடியில் தொலைவில் இருந்து இயக்கக்கூடிய வாகனத்தை கொண்டு தேடுதல் மற்றும் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு 2 நாள் கழித்து டைட்டனில் இருந்தவர்கள் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது கிடைத்துள்ள பாகங்களை ஆய்வு செய்து அதில் இறந்தவர்களின் உடல் பாகங்கள் ஏதாவது கிடைக்கிறதா என்று டிஎன்ஏ மூலம் சோதனை செய்யப்படும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதோடு விபத்துக்கான காரணமும் தெரியவரும். உலகையே உலுக்கிய இந்த நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பலரையும் மிரள வைத்து வருகிறது.